வணக்கம், வெல்கம் டு கிருஷ்ணகிரி சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட் அல்வா எப்படி செய்ய போறோம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப நாம எப்படி செய்ய போறோம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நான் கேரட்டோட நன்மைகள் வீடியோல போட்டிருக்கிறேன். இப்ப வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரட் அல்வா. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 5 கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு நெய், 1 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை. இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்ப நாம ஸ்டவ் பத்த வச்சு ஒரு கடாய் வச்சிட்டோம். கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம். இப்ப பாருங்க, முந்திரி திராட்சை நம்ம நெய்யிலே வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம இந்த கேரட் சேர்த்துடலாம் இந்த நெய்யிலே. இப்போ இத நல்லா ஒரு 5 மினிட் இதில் வதக்கிடலாங்க. இந்த நெய்யில் இந்த பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. நான் காய்ச்சி பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டோம். பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, பால் அப்படியே கேரட் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சிடலாங்க இந்த பால்லையே. இப்போ பாருங்க பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு கேரட்டு. நம்ம இப்போ நெய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நெய்யில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம இந்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். பாருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்குது அல்வா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வந்திருக்குது கேரட் அல்வா. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நான் இதில் ஏலக்காய் சேர்த்துல, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, அதனால தான் நான் சேர்த்துல. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேரட் அல்வா ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.